சமூக வலைத்தளங்களில் அடிக்கடி சர்ச்சையில் மாட்டிக்கிறவங்க தான் வனிதா விஜயகுமார். இவங்க தமிழ் சினிமாவில் சந்திரலேகான்ற படம் மூலமாக நடிகர் விஜய்க்கு ஜோடியாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா இவங்களை தமிழ் சினிமாவில் அதிகமாக பார்க்க முடியல. 2000 ஆகாஷ் அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குமே விவாகரத்து ஆயிருக்கு. அதை தொடர்ந்து வனிதா இன்னொருத்தர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஜெயராஜ் அப்படின்றவர். அவர் கூடவும் கருத்து வேறுபாடு காரணமாக வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து நாடக கலைஞரான ராபர்ட் மாஸ்டர் கூட சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க அப்படின்ற செய்தி பரவிட்டிருந்தது. மறுபடியும் அவங்க ரெண்டு பேருமே கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலையில வனிதா விஜயகுமார் 2020 வருஷத்துல பீட்டபால் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா இருந்துச்சு. இப்போ சர்ச்சையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வனிதா பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலமா மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஆதரவு வாங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து பிக்பாஸ்லயும் கலந்துகிட்டாங்க. ஸோ அந்த ஒரு வெளியே வரும்போது வத்திக்குச்சி வனிதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வசைப்பாடு இருக்காங்க. இப்போ ராபர்ட் மாஸ்டர் கூட சேர்ந்து வனிதா வந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட வெளியில வந்து ஒரு நல்ல நண்பர்களா பழகிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் மூலமா வந்து இவங்க ஜோடியா நடிச்சிருந்தாங்க. மறுபடியும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து அந்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வனிதா விஜயகுமார், அது மட்டும் இல்லாம கூடவே ஷகிலா, பிரேம்ஜி இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எப்படி இருக்கு அப்படின்றத.